சினிமாவில் மேலுள்ள காதல். நானும் அவர் ஒன்றும் ஹீரோவை நடிக்க போகிறதில்ல, அவரால் டைரக்ட் பண்ண முடியாது, அவர் ப்ரொடியூசராக தான் இருக்க முடியும். ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான செய்தி, இஃப் யூ கெனாட் ஆக்ட் அண்ட் டைரக்ட் ப்ளீஸ் ப்ரொடியூஸ் மூவிஸ்ன்றான். ஏன்னா நீ சினிமாவின் மேலே ஆசையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன்னா அவருடைய சம்பாதித்த பணத்தையும் அவருடைய சென்சிபிலிட்டியும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு சினிமா ஒரு 1000 பேரால் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணுற படத்தை அதை ஒரு 2 செகண்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பார்த்தா நீங்கள் கேவலம்னு சொல்லுவேன். பார்த்தா கேவலம், நீங்கள் திருடுங்கன்னு அர்த்தம். இப்போ சவர்க்கத்தை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, திருடுங்க பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ என்னென்னா அவங்க இந்த ஆன்லைன் பண்ணுறாங்கல்ல, அந்த என்னமோ சொல்கிறாங்க தமிழ் ராக்ஸ். பர்சனலாக எனக்கு அவங்க மேலே எந்த குலம் இல்லை. பட் என்னென்னா வந்து இட்ஸ் ஷேம். ஒரு கலையின் ஒரு கலையை வந்து நீங்கள் திருடுறது வந்து எப்படின்னா என்னுடைய மகளை நிர்வாணமாக்கி பார்க்கல. எனக்கு முன்னாடி என் மகளை நிர்வாணமாக பார்த்ததில் தான் கலையை திருடுறதுக்கு அர்த்தம். ரொம்ப சின்சியராக நான் சொல்கிறேன். என் படத்தில் ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க வந்து பாத்திரம் கழுவுறவங்க கஷ்டப்படுறாங்க, ஆர்டிஸ்டன்ஸ் கஷ்டப்படுறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் செத்து ஒளியிறான், அசிஸ்டன்ட் கேமராமேன் ஓடிக்கிட்டே இருக்கான், ப்ரொடியூசர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு வந்து சினிமாவில் போடுறான், அதை திருடும்போது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் என்றைக்குமே திருந்த மாட்டேன் அது தெரியும். அது சும்மா பேர் மட்டும்தான் இருக்கும், திருட்டை ஒழிக்க முடியும், திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஹாவ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தியேட்டர்லேருந்து போகும்போது தயவுசெய்து இன்றைக்கி மத்தியானம் வெளியே போகும்போது சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்கள். இந்த சினிமா பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்ம வந்து செத்துருப்போம் சார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு எப்படி எப்படி எப்படின்னா என்ன பாக்யராஜ் சார் எல்லாமே எப்படி செத்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. 25 வருஷம் நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, 40 வருஷம் அவர். அவரும் பாரதி ராஜா எஸ்ஐ சார்லாம் அவங்களும் இல்லை, அப்பா அம்மாலாம் கூட நம்ம பழச்சிருப்போம் எப்படியாவது அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயோ போய் ஆணை பார்க்கணுமே, எங்கே பார்க்குறது? கடவுளுக்கு அப்புறம் அண்ணாந்து பார்க்குறது திரைச்சலை தான். கடவுள் இருக்காரான்னு தெரியல, ஆனால் திரைச்சலை இருக்குது, அதில் ஒரு படம் இருக்குது. இப்போ இந்த 2 குழந்தைங்க வந்து பேசினாங்க பாருங்க, ஹீரோஸ் வரணும், வாழ்க்கையில் வரணும், தருண் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க, வந்து நான் வரணும். இவ்வளவு உண்மை, இவ்வளவு குழந்தைத்தனத்தை, இவ்வளவு பெரிய நொபிலிட்டியை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து திருட்டு எடுத்து பார்க்குறது. வி ஷுட் நாட் டூ தட். இதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ இதனால் உடனே நாளைக்கு தமிழ் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து உடனே அடுத்த படம் மிஷின் போட்டால் ஒன்று மறுநாள் போடுறதுமோ அது முந்தின நாளே போட்டுடலாம். அதே போடுறேன் பற்றி கவலையே கிடையாது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மை ஆடியன்ஸ். சவரக்கத்தி ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல, ஆனால் சவரக்கத்தியை தலையில் தூக்கி பேசிய எனது பத்திரிகையாளர்கள் பார்த்து நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு அது போதும். 10 படம் பண்ணிட்டேன், சம்பாதிக்கிறதுக்கே இல்லைங்க. நல்ல படம் பண்ண அவ்வளோதான். நல்ல படத்தை என் பத்திரிகையாளர்களும் என் ஊடக நண்பர்களும் நல்ல மக்களும் பார்த்து அதை ரசிப்பாங்க, அது போதும். ஆக்சுவலாக ஒரு டீயும் ஒரு பண்ணு இருந்தால் போதுங்க, நான் அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள், இப்போ இந்த மாதிரி நட்புனா என்னென்னு தெரியுமானா, உங்களுக்கு ஒரு திரைப்படத்தோட நட்பு இருக்குது, உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறது. நீங்கள் வீட்டில் யாருமே பாட்டி இல்லை, வீட்டில் யாருமே மாறல் சொல்லி கொடுக்குறதில்ல. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்தோடனே ஒரு மாறல் இருக்குது, எடுத்தோடனே நட்புன்னு என்ன தெரியுமா, மறந்துடுறோம். அதை உடனே திரும்பி ஒரு சினிமா ஒரு கதை மூலிமா வந்து உங்களுக்கு தட்டி நட்புன்னு என்ன தெரியுமான்னு கேட்குது. ஆக்சுவலாக ஸோ தட் இஸ் ஒன்லி ஒன் பிளேஸ் மாரல் இஸ் பீன் டிஸ்கஸ்ட், தட் இஸ் தியேட்டர். ஸோ தியேட்டர் இஸ் அ சர்ச், தியேட்டர் இஸ் அ மாஸ்க், தியேட்டர் இஸ் டெம்பிள். அதனால் அந்த இடத்துக்கு போகிறவங்க தியேட்டரில் இருக்கிறது திருடக்கூடாது. இந்த கலைஞர்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கலைஞர்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னா, உங்கள் தாய் மடியில் உள்ளே வச்சு பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். பிகாஸ் வி ஆர் ஆல் என்டர்டெய்னிங், வி ஆர் லூசிங் அவர் லைஃப். ஒரு ஹீரோ 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு டைரக்டருக்கு 5 வருஷம் மைனஸில் போயிடுது. ஸோ சினிமா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிரேட்டர் தென் காட், கிரேட்டர் தென் எனி டிவினிட்டி. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட், ப்ளீஸ் நர்ச்சர் இட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி பட அமையலுக்கு நான் வந்து எல்லோரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். நட்புனா என்னன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கார் ஒரு டைரக்டர், அதை நம்ம போய் பார்ப்போம். இந்த படம் டீசெண்டாகவும் நல்லாவும் இருக்கும் பட்சத்தில்
அவன் எங்கள் பத்திரிக்கையாளர்கள் பார்த்துப்பாங்க. இந்த படத்தை வெற்றி அடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.